ஹலோ கைஸ், வெல்கம் டு அரோமாவிஜய். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கொஞ்ச நாளாகவே வந்துட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மொத்தம் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபேஸ்புக் கூட வந்துட்டு ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக் கம்பெனி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. ஸோ இந்த தாக்கல் செய்கிற மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃபேஸ்புக் கூட ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணணும். ஃபேஸ்புக் கூட மட்டும் இல்லாமல் ட்விட்டர், அதுக்கப்புறம் யூடியூப், இன்னும் என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ எல்லாத்துக்கூடையுமே வந்து ஆதார் நம்பரை லிங்க் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் டோட்டலாகவே வந்து இந்தியாவுக்குள்ளே எவ்வளவு தான் இவங்களோட வந்து இந்த ஃபேஸ்புக் பிரச்சனை வந்துட்டு ஓடிட்டுருக்குதோ, ஸோ இது எல்லா கேஸையுமே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சுருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ இதை பற்றி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது வந்துட்டு ஒப்பீனியன் இருக்குதா, இல்லை இந்த ஃபேஸ்புக் சொல்கிறது மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு இந்த ஆதார் நம்பரை இணைக்கணும் அப்படின்றதுக்காக தனியாக வந்துட்டு ஏதாவது ஒரு லா அண்டர்ஸ் ஆர்டர்ஸ் வந்துட்டு உருவாக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு லெட்டரும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு இல்லை, இந்த ஐடியா எப்படிடா வந்துச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தது எப்படி இந்த ஐடியா அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதை வந்து முத முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம 2017 இவங்க வந்து என்னென்னா, நிறையாவே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு தப்பாக பேசுகிறதாகவும், ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்டை வந்து போட்டு அவங்கள வந்துட்டு வைரலாக்கி அந்த மூலமாக நிறையாவே வந்து பணம் சம்பாதிக்கிறதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இதை வந்து நீங்கள் வந்துட்டு ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நாங்கள் யார் அவங்க அப்படின்ற வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காகத்தான் வந்துட்டு இந்த ஆதார் நம்பரை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் கம்பெனி வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இந்த இதை வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஆதார் நம்பரை லிங்க் பண்ணால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நான் இந்த இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். அதாவது நன்மைகள் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ மொத்தமும் நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தா டிஜிட்டல் அப்படின்ற பார்த்திங்கன்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிறவங்கலேருந்து எல்லார் கையிலுமே வந்துட்டு மொபைல் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஃபேஸ்புக் அப்படின்ற ஒன்று வந்துட்டு கட்டாயம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்த டிஜிட்டலான உலகத்தில் அப்படின்னு தான் அந்த இடத்துல நான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாமல் ரெண்டு ரெண்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து நிறையாவே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. பட் அவங்க யாருமே வந்து அவங்களோட உண்மையான பேர்லேயும் உண்மையான ஒரு ரெக்கார்ட்லேயுமே வந்துட்டு எதுவுமே இருக்கிற கிடையாது. அவங்க எல்லாமே ரெண்டு அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட் வைக்கிறதுனால அவங்க வந்து ஃபேக் அக்கௌண்ட்டு நிறையாவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு இதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவங்க வந்துட்டு இந்த லிங்க்கை வந்துட்டு கிரெடிட் ஆதார் நம்பரோட லிங்க்கை வந்து இந்த இதில் வந்துட்டு பதிவு பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஓகே, இதனோட மெரிட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வரைக்கும் எவ்வளோ டபுள் அக்கௌண்ட்டு ட்ரிபிள் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ நிறையாவே வந்து ரீசெண்டாக தமிழ்நாட்டுக்குள்ளே சரி மொத்தம் இந்தியாவுக்குள்ளேயும் சரி நிறையாவே வந்து இந்த நிறையாவே வந்து கேஸ் ஆச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து டெரஸ் கூட லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அவங்கெல்லாம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப இவங்கெல்லாம் வந்து டெரரிஸ்ட் கூட லிங்க் இருக்குதா இல்லையா அப்படின்ற வந்து ஈஸியாக கண்ட்ரோல் கண்டுபிடிக்கிறதுக்காகவும், ப்ளஸ் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஓவரால் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிட்டுருக்கு, அதாவது இ ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்றாங்க. அதாவது இந்த இ ஓட்டிங் சிஸ்டம்னு சொன்னால் என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு முழுசாக வந்துட்டு ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இந்த இ ஓட்டிங் சிஸ்டம்மை கூட வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கூட கவர்மெண்ட்டுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இதை வந்து இவங்க வந்து இந்த ஃபேஸ்புக் ஆதார் நம்பரை வந்துட்டு ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணோம்னா நாளைக்கு அது கூட வந்துட்டு ஈஸியாகவே நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் சொல்லுவேன். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறையா விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் போட்ட நிறையா ஸ்கீம்ஸுமே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு கரெக்டாக போய் சேர்றது கிடையாது. பட் ஆனால் வந்து எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, சோசியல் மீடியா வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த க்ரியேட் பண்ணுறதுனால நாளைக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்கீமோ ஏதோ ஒன்று போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது டைரெக்டாக அந்த இண்டிவிஜுவல்கிட்ட போயிட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாரையுமே வந்துட்டு ப்ரெசென்ட்டு அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்கிறாங்க அப்படின்ற வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஏண்டா, அவங்க யூஸ் பண்ணுற அந்த மொபைலோட ஐபி அட்ரஸை வச்சோ ப்ளஸ் வந்து அந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸை வச்சோ அவங்க எங்கே லாகின் பண்ணுறாங்க அப்படின்ற வந்து ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த
ஃபேஸ்புக்கு கூட வந்துட்டு ஆதார் லிங்க்கையும் வந்து நம்ம கட்டாயம் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த போலீஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே நிறையாவே வந்துட்டு கிரைம்ஸ் ப்ளஸ் வந்து வயலன்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வந்து பிரச்சனையை வந்துட்டு பெருசாகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த ஆதார் நம்பரை லிங்க் பண்ண அமிச்சோம்னா யார் அந்த குற்றவாளியோ அவங்கள வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது வந்துட்டு போலீஸோட ஒரு ஒப்பீனியன். இது வந்து நம்ம கவர்மெண்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைல் பில் அப்படின்றது கூட வந்துட்டு ஒரு பில்லு கூட பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி கூட நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து லிங்க் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த இதை பற்றின லிங்க்கும் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த டிமெரிட்ஸை பற்றி வந்து மெரிட்ஸை பற்றி வந்து நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து இதோட டிமெரிட்ஸ் அதாவது இந்த தீமைகள் என்னெல்லாம் வரும் அப்படின்றத பற்றி பார்த்தோம்னு சொன்னால், அதாவது நம்ம ரொம்ப இவங்க வந்து ரொம்ப ஈஸியாகவே சொல்லிடுறாங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து நம்ம ஆதாரில் தான் லிங்க் வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ஆதார் நம்பரை வந்துட்டு இவங்க வந்து சோசியல் மீடியாவில் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்க சோசியல் மீடியாவில் கொடுக்குறனால என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாளைக்கு யார் யாருன்றே தெரியாத ஒருத்தவங்களுக்கு கூட வந்து நம்ம ஈஸியாக நம்மளோட ஆதார் நம்பர் கிடச்சி போயிடும். ஆதார் நம்பரை வச்சு நம்ம பேங்க் லிங்க்ஸ்லேருந்து நம்மளோட டோட்டல் ஃபைனான்ஸ் டீட்டெயில் இருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்துட்டு நாளைக்கு இன்னுமே நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டி வரும். அது இல்லாமல் பான் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு ஆதார் கார்டு மட்டும் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால், இந்த மொத்த லிஸ்ட்டையுமே வந்து நம்ம அவங்க கையில் கொடுத்த மாதிரி, மொத்தம் நம்ம பயோடேட்டாவே வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் இந்த இடத்துல நான் சொல்வேன். இதுக்கடுத்து என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சைபர் அட்டாக் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மொத்தம் இந்தியா ஃபுல்லாக. இப்போ ரீசெண்டாக கூட புதுக்கோட்டையில் கூட வந்துட்டு ஒரு அட்டாக் நடந்துச்சு. அவங்க வந்துட்டு அவங்க ஒருத்த ஸ்டூடியோட பிசி வந்துட்டு ஹேக் பண்ணிட்டதாகவும் அவங்களோட மொத்த டாட்டா வந்து டிஸ்கிரிப் பண்ணிட்டதாகவும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சைபர் அட்டாக் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் விட மேக்ஸிமம் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் சரி மொத்த வேர்ல்டுலேயும் சரி நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் போகிறதுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே நிறைய பேருக்கு சரியாக படிக்கவே தெரியாது, ஆனால் அவங்க கூட வந்துட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பேசிக்கான ஒரு அவேர்னஸே இருக்காது. ஸோ அவங்க எல்லாமே வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து லிங்க் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன அப்படின்றதே தெரியாமல் அவங்களோட சொந்தமான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுத்த மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்வேன். இதுக்கு அடுத்து வந்து பார்க்குறப்பன்னு சொன்னால், டோட்டலாகவே நம்ம எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபேஸ்புக் வந்து சில விஷயங்களை வந்துட்டு அதுவாகவே டேக் பண்ணி காமிக்கும் பார்த்தீங்களா. அதாவது உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணியிருப்பாரு, ஸோ அப்போ நீங்கள் வந்து அதுக்கு எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுத்துருக்க மாட்டீங்க. பட் ஆனால் ஃபேஸ்புக்கோட சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அதுவாகவே வந்துட்டு இதை வந்து இவங்கெல்லாம் டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த உங்களோட ஃப்ரெண்டுக்கு போயிட்டு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நீங்கள் எந்த ஒரு இன்வால்வுமே இல்லாமலே நீங்களே வந்து அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு நீங்களும் ஒரு குற்றவாளியாகவே வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் போயிடுவீங்க அப்படின்னா, இதுதான் வந்துட்டு இந்த இதோட மொத்த தீமைகள். ஓகே, இதெல்லாம் போகிறதுக்கு இந்த ஃபேஸ்புக்கு என்னடா இதனால் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றலாம் பார்த்தோம்னு சொன்னால், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாகவே எங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்துட்டு எவ்வளோ ஃபேக் அக்கௌண்ட் இருக்குதோ இது எல்லாமே வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மெயினான முயற்சி தான் இது. அதுக்கடுத்து வந்து பார்க்குறோம்னு சொன்னால், இந்த சோசியல் மீடியானால கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நிறையவே ஹெல்ப் கிடைக்கும். நாளைக்கு யாரையுமே வந்துட்டு ஒரு ப்ரெசண்ட்டில் ஒரு லொக்கேஷனில் இருக்கிறவங்கள வந்துட்டு ஈஸியாக ட்ராஷ் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த சிவில் கேஸ் என்னென்ன நடக்குதோ, கிரிமினல் கேஸ் எல்லாம் இருக்குதோ, அதுக்கு எல்லாமே வந்துட்டு இவங்க வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தான் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. அது போகிறதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் யாராவது வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் பற்றியோ இல்லை பிரசிடெண்ட்டை பற்றியோ வேறு ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயங்களை வந்து பதிவு செஞ்சாலோ அவங்கள வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு மொத்தமே வந்துட்டு இவங்க வந்து இந்த ஃபேஸ்புக் வந்து அவங்களோட இதுக்குள்ளே வந்து ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போகிறதுக்கு இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களோட டோட்டல் இன்கமோட சோர்ஸ் வந்து இன்னுமே ரொம்பவே வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு எப்போ வந்துட்டு மொத்தம் ஒரு இந்தியாவில் வந்துட்டு இப்போ 130 crores மக்கள் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 30 crores மக்கள் வந்துட்டு ஒரு 30 crores மக்கள் மட்டும் வந்துட்டு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 100 crores மக்கள் வந்துட்டு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறப்ப அவங்களோட ஆதார் நம்பர் அவங்களுக்கு கிடைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் லிஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாயிரும். அப்போ வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நிறையவே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அது மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு நிறையவே இன்கம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபேஸ்புக் கம்பெனி இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஃபேஸ்புக் வந்துட்டு இது எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தரோட மொத்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபேஸ்புக் கம்பெனி வேண்டாம் நல்லா இருக்கும், பட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு யாராவது வந்து ஒரு தப்பான ஆளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அதை எடுத்து வச்சுட்டு அந்த இண்டிவிஜுவலை வந்துட்டு அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நாளைக்கு வந்து
ஒரு இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இ ஓட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் எல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் நம்ம கண்ட்ரி வந்துட்டு லான்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இவங்க பார்த்து என்ன வேண்டாலும் நம்ம பண்ணலாம். மொத்தமாகவே வந்துட்டு அவங்களே இன்டர்நெட்டுக்குள்ளே புகுந்து மொத்த பேரோட ஆதார் நம்பரெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஓட்டு போட்டு இந்த கவர்மெண்ட் தான் வந்து ஆட்சியில் இருக்கணும், இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்துட்டு முடிவு செய்த அதிகாரத்தை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிரும். அதாவது டோட்டலாகவே நம்மளோட இந்த ஜனநாயகம் அப்படின்றது வந்துட்டு பறி போயிடும் அப்படின்னு தான் அந்த இடத்துல நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நிறையா விஷயங்கள் வந்து, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக் கம்பெனி பண்ணிடுவாங்க அப்படின். அதனால இதை வந்து எப்படி வந்துட்டு அவங்க வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்ற வந்துட்டு ஒன்றுமே இது வரைக்கும் அவங்ககிட்ட எந்த ஒரு ஃபியூச்சர் பிளானுமே கிடையாது. ஓகே, இப்போ என்னோட வியூவில் வந்துட்டு இதை எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இவங்க உண்மையிலே வந்துட்டு ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணாங்கன்னு சொன்னாலும் அதுவுமே வந்துட்டு என்னை பொறுத்தளவு ஒரு பெட்டரான வே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதுக்காக சில வந்து அவங்க வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்க வந்து ஒரு பயோமெட்ரிக் சிஸ்டத்தை வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணணும். இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ணோம்னு சொன்னால், அவங்க தன்னோட கைரேகை வச்சா மட்டும்தான் அந்த ஃபேஸ்புக்கோட ஐடி ஓப்பன் ஆகிற மாதிரியும், ப்ளஸ் வந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஐடி மட்டும்தான் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியும் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து செட் பண்ணோம். ஸோ ஒருத்தரோட பர்சனல் டாட்டா வந்துட்டு அடுத்தவங்க யாருக்குமே வந்துட்டு காமிக்காத மாதிரி வந்துட்டு அவங்க வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்து நிறையாவே வந்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து இன்னும் ரொம்ப வந்துட்டு சேஃபான ஒரு செக்யூரான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு இதுக்காக ஒரு லா அண்ட் ஆர்டர் ஆர்டர்ஸ் வந்துட்டு போடணும். ஸோ அந்த மாதிரி போடுறப்ப என்னாகும் அப்படின்னு சொன்னால், இந்த யார் யார் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி மக்களை வந்துட்டு பயமறுத்துறாங்க, ப்ளஸ் வந்து அவங்கள வந்துட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களை எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்னு சொன்னால், நான் அதை ஐ மீன் அதாவது சவுதி அரேபியாவிலேயோ ப்ளஸ் வந்துட்டு ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் எந்த மாதிரியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தாச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி தப்புங்களை வந்துட்டு யாருமே வந்துட்டு பயன்படுத்தாமல் எல்லாமே பயந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து இந்த இடத்துல சொல்லுவேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ஓவரால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டையும் ப்ளஸ் வந்து நம்ம சென்ட்ரல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ இருக்குதோ, ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் வந்து நம்ம இந்த ஃபேஸ்புக் கம்பெனி வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால், நாளைக்கு இவங்க மொத்தம் நம்மளோட டாட்டாவை எடுத்துகிட்டு நாளைக்கு நம்ம எதிரி நாட்டுக்கோ இல்லை வேறு நாட்டுக்கோ கொடுத்துட்டு கூட நம்மளால் வந்து சேல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம நாடவே வந்து சேல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் அந்த இடத்துல நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பேசிக்காக இந்த வீடியோ நான் சொல்ல வந்த விஷயம் இவ்வளோ தான். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.